அடையார்யப்பந்தாங்கல் பகுதிகள்ல கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிறு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. பீஸ் வெர்சஸ் கேஜிஎஃப்ல பீஸ் அண்ட் கேஜிஎஃப்னு சொன்னார். ஆனால் பிஃபோர் ரிலீஸ் வந்து ஒரு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க, பீஸ்ட் தான் தமிழ்நாட்டில் வந்து நின்று பேசும் அப்படின்ற அளவுக்கு. இப்போ ஒரு வாரம் வந்து தியேட்டரு கிட்டத்தட்ட பாதி சீட்ஸ் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு அது இல்லைங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. சொந்த கேட்டுதான் ஒத்துக்குதான். ஆனால் நெல்சன் எடுக்கிறாரு, ஆல்ரெடி ரெண்டு ஹிட் கொடுத்தவர், ஃபேமிலிக்கு மேட்ச் ஆன ஹீரோ, காமெடி சென்ஸ் நல்லாயிருக்கும், ரஜினிக்கு அப்புறம் அவர் நல்லா பண்ணுவார் காப்பி பண்ணுவார். ஆனால் இது மாதிரி எதிர்பார்க்க படங்கள் தவறி போகிறதும் வழக்கமானதான். டாப் ஹீரோஸ் அப்படின்னு வரப்போ கிட்டத்தட்ட அண்ணாத்தில் தொடர்ந்து வலிமையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பீஸ்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டாப் ஹீரோஸ் வந்து ரசிகர்களில் தொடர்ந்து ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி. என்கிட்ட ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு விஜய் ஃபேன் சொன்னார், என்ன எப்படி இருக்கு படம்னு கேட்டேன், என்ன எல்லாத்தையும் ஃபைட் பண்ணியே ஜெயிக்கிறாரு. நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது 10 கோடிக்கு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த 10 கோடி படத்துக்கு வந்து 30 கோடியோ 40 கோடியோ 50 கோடியோ பிசினஸ்ஸாக வர்றது யாராட்டும் அந்த படத்தில் ஹீரோவில். இப்போ உங்களுக்கு கேஜிஎஃப் செகண்டை நான் கேள்விப்பட்டேன், லாபத்தில் பங்கு தான் ஒர்க் பண்ணாராம். அஜித் எனக்கு தெரிஞ்சு விவேகம் சரியாக போவாங்களே, விசுவாசம் அங்கேயே பண்ணார். கட்சியில் பேசும்பொழுது என் கூட இருந்த தனஞ்சயன் நிறைய நடிகர்கள் அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அதிலே சொன்னார். நமக்கு தெரியலை சக்ஸஸ்னா விஜய் சாரை கொண்டாடுறாங்க, ஆனால் அந்த படம் ஃபெயிலியர் அப்படின்னா நெல்சன் அந்த டிரெக்டர் தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. வேட்டை மன்னன் ஒரு படம் ஆரம்பித்து ட்ராப் போயிட்டு ஏறக்குறைய 8-9 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு கோடம்பாவுக்கு கோவிலை கிடச்சிட்டு கேள்விப்பட்டேன். அந்த வழியை தாங்க முடிஞ்சவர் இது ஒரு வழியில் தப்பிச்சு வந்துடுவார். எங்கள் தலைவருடைய படம் விக்ரம் வரும்போது பேன் இண்டியா படங்களில் முதல்ல கொடுத்தவர், ஹேராம் காலத்துலேருந்து கொடுக்குறவர், தமிழ் இந்தியாவில் எல்லா மொழிகளிலும் ரசிகர்கள் வச்சுருக்கிற ஒரே நடிகர் அவருடைய படம் விக்ரம். ஆதன்ஸ் மண்டல அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. அண்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது பீஸ்ட் ரிலீஸ் ஆகி கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகி, ஆனால் அந்த கான்ட்ரவர்ஷியல் அப்படின்றது வந்து இன்னும் குறையவே இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய வல்லுநர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். இன்றைக்கி நம்ம முரளி அப்பாஸ் சார் கூட இருக்கும், இரண்டு படங்களையும் பார்த்துட்டாங்க. அந்த இரண்டு படங்களுக்கும் ஏன் இவ்வளோ சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாரோட விளக்கத்தையும் கேட்க நம்ம வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம், ஆனால் இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம மீட் பண்ணி அடிக்கடி போயிட்டு போகிற அடிச்சிடும் தேவையிருந்தால் தான் பார்த்தேன். கண்டிப்பாக சார். பீஸ்ட் விசிஸ் கேஜிஎஃப் 2 அந்த கம்பேர் பண்ணுறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இந்த அழகாக அந்த யாஸ் டேரக்டர் அந்த கேஜிஎஃப் ஹீரோ சொன்னார், பீஸ்ட் விசஸ் கேஜிஎஃப்ல பீஸ் அண்ட் கேஜிஎஃப்னு சொன்னார். ரெண்டு படங்களுமே ரெண்டு வேறு வேறு அது படங்கள் ஜானர் பார்த்தா கூட வேறு வேறு சரியான படங்கள். அதனால் அந்த போட்டி எடுக்க முடியாது, ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனதுனால இந்த ஒப்பீடுல இருக்க மொழியை அதை ஒரு போட்டியை எடுத்துக்கிட்டு நாம் வந்து விமர்சகர்கள் தான் அதை பிரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக சார். ஆனால் பிஃபோர் ரிலீஸ் வந்து ஒரு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க, பீஸ்ட் தான் தமிழ்நாட்டில் வந்து நின்று பேசும் அப்படின்ற அளவுக்கு. இப்போ ஒரு வாரம் வந்து தியேட்டரு கிட்டத்தட்ட பாதி சீட்ஸ் தான் இருந்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா பீஸ்டுக்கு மட்டும். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் பீஸ்டுக்கு நீங்கள் சொல்கிறது எந்தளவுக்கு சரின்னு தெரியல. ஏன்னா இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் திரைப்பட சங்கத்தில் இது திரைப்பட அரங்க உரிமையாளர் சங்கத் தலைவர் அவர் சொல்லியிருக்காரு நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம சரியாக தெளிவாக சிலரை பற்றி பேச வேணாம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அது இல்லைங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. சொந்த கேட்டுதான் ஒத்துக்குதான். ஆனால் அது காரணம் இந்த படம் உங்களுக்கு நெல்சன் எடுக்கிறாரு, ஆல்ரெடி ரெண்டு ஹிட் கொடுத்தவர், ரெண்டு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ அது இவர் கொஞ்சம் ஃபேமிலிக்கு மேட்ச் ஆன ஹீரோ, காமெடி சென்ஸ் நல்லாயிருக்கும், ரஜினிக்கு அப்புறம் அவர் நல்லா பண்ணுவார் காமெடி பண்ணுவார் அப்படிங்கிற இந்த காம்போ வந்து ஒரு பெருசாக இருக்கும்னு எதிர்பார்ப்பது தப்பே கிடையாது. ஆனால் இது மாதிரி எதிர்பார்க்க படங்கள் தவறி போகிறதும் வழக்கமானதான். மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படங்கள்லாம் கண் வந்து ஓடாமல் போன கதையெல்லாம் நிறைய தமிழ் சினிமாவில் இருக்குது. இது எனக்கு கேட்டால் ஒரு பெரிய பெரிய வெற்றி கொடுக்காத ஒரு படமாக விஜய் சாருடைய கேரக்டர்லேயும் நெல்சனுக்கு வந்து அப்படி தானே எடுத்துக்கணுமே ஒழி அதை வந்து இப்படி விமர்சனம் ஒப்பீடெல்லாம் வேணுங்கிற விஷயமா நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக சார். இதை வந்து நெகட்டிவ் ரிவ்யூவாக சிலர் எடுத்துக்காமல் அதை வந்து ஃப்ளாப் அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிட்றாங்களே சார். அப்போ பீஸ் ஃப்ளாப்பா அப்படின்ற இது ஒரு மனப்பான்மை. அது அது பேர் ஒரு நல்ல உச்சத்தில் இருக்கிறவங்களை பேசும்பொழுது அவங்களுக்கு சின்ன நிறுவில் ஒரு இடர்கள் தடுமாட்டம் வரல, அதையே அது ஒரே அடி அடித்து சச்சிடுறது. உண்மையாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே இருக்குது, விஜய்க்கு இந்த படம் ஓடாததே யாராவது பெருசு பண்ணுறாங்களா, ஏன் இவ்வளோ தூரம் ஊடகத்தில் பெருசாக பேசப்படுறது, எனக்கு சந்தேகமே இருக்குது. இதில் மேலே
கண்டிப்பா சார். ஆனால் டாப் ஹீரோஸ் அப்படின்னறப்போ கிட்டத்தட்ட அண்ணாத்தில தொடர்ந்து வலிமையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பீஸ்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டாப் ஹீரோஸ் வந்து ரசிகர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்க மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ரசிகர்களாக இருந்தாலும் அவங்களும் திருப்தி பண்ணணும். இப்போ அண்ணாத்தையோட ஹீரோ இருக்கட்டும், வலிமை ஹீரோ இருக்கட்டும், பீஸ்டுகள் இவங்கெல்லாம் யாருன்னா சூப்பர் மேன் மாதிரி அவங்க ரசிகர்கள் நினைக்கப்படுவாங்க. அவங்க யாரை வேணாலும் அடிச்சு ஜெயிச்சுவாங்க, எந்த சிரிப்பிலும் அவங்க தோத்துட மாட்டாங்க, பத்து பேரும் அடிச்சு ஜெயிச்சுட்டு வருவாங்க, எந்த இடத்துலையும் வெற்றிகரமான வீரனாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படம் பார்க்க வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்க இதில் எதுக்கு அடித்தாங்க, யார் அடித்தாங்க, எப்படி ஜெயிச்சாங்கிறதுக்கெலாம் கேட்க வர்றாங்க. மற்றபடி அவரை வச்சுட்டு நாவல்ட்டியாக ஒன்றெலாம் பண்ணி கேட்க வரல. அதுக்கு நம்ம வந்து கண்டென்ட் இருக்கு இல்லையா, அவங்க எது இந்த களத்தில் இந்த கதை பண்ணணும், யாரோட மோதுனாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, அந்த ப்ரெசன்டேஷன் இதில் நம்ம புதுசாக அவங்க சொல்லலைன்னா அவங்க ஆடியன்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு திருப்தி இருக்காது. இந்த படங்களில் இருக்க வேண்டிய முக்கியம் அது. இந்த மூன்று படங்களுமே பெருசாக கிடைக்கலங்கிறது உண்மை. அண்ணாத்தையாக இருக்கட்டும், இதாகட்டும், இந்த என்கிட்ட ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு விஜய் ஃபேன் சொன்னார், என்ன எப்படி இருக்குது படம்னு கேட்டேன், என்ன எல்லாத்தையும் ஃபைட் பண்ணியே ஜெயிக்கிறாரு பீஸ்ட்டில், ஃபைட் பண்ணி தான் ஜெயிச்சுட்டு போகிறாரு. அதாவது கண்டென்ட் இல்லை, ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைட்டு அவனை அடிச்சிட்டார், ஃபைட்டு இப்படி போகிறது அது ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அவங்களே. அது அது தவறி போனது தான் அந்த படத்துடைய ஒரே மாற்றத்து காரணம் மொழியே. அவங்களுடைய மார்க்கெட்டும் அவங்க படம் பார்க்க ஆடியன்ஸும் இன்னும் ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக சார். அது மாதிரி இந்த டாப் ஹீரோஸோட படங்களுக்கே தொடர்ந்து இந்த மாதிரி தோல்வி வரப்போ ரசிகர்கள் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 70s to 80s வந்து சிவாஜி சாருக்கு வந்து ஒரு 10 படம் ஃப்ளாப். 11வது ஒரு படம் 76 வருது தீபம்னு, சூப்பர் சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் இருந்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டில் இருந்தார். ஸோ ஒரு இது ஏற்ற இறக்குங்கள் நடிகர்களுக்கு இதுக்கத்தான் செய்யும். இவன் டைரக்டர் கூட இருக்கிறது அது முதல் படமாக அப்படி ஒரு ஃப்ளாப் இருந்தால் தான் அந்த டைரக்டரும் அடி வரை காண போடுவாங்க. ஒரு சக்ஸஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் உருவானதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்ன சின்ன தொய்வுகள் தான் கொடுக்க முடியும். இந்த தோல்வியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது அவங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டிரெக்ட் பண்ணுறப்போ, அஜித் சார் வச்சு டிரெக்ட் பண்ணுறப்போ அவரோட சம்பளம் எவ்வளோ இருந்தது? எவ்வளவுக்கு சொல்கிறது எனக்கு ப்ரொடக்ஷனில் தான் தெளிவாக தெரிஞ்சிருக்கும், எந்த அவர் சொல்ல சொல்லலை. அந்த பட்ஜெட்டில் அவர் வந்து 10% வாங்கியிருப்பார். 10% சார். இப்போ இருக்க நடிகர்கள் அதுவும் அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட சொல்கிற அந்த டாப் ஹீரோஸ் வந்து 100 கோடி சம்பளம் தொட்டிருக்காங்க. ஸோ அது இப்போ இன்னமும் விவாதத்தை வந்து கிளப்பியிருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ கோடி வாங்குறாங்க? ஸோ நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலே அவங்களோட சம்பளத்துலேருந்து பாதி வந்து கொடுக்கணும் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இல்லை, நான் இதில் எனக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. பீஸ்ட்டுக்கு பிஸ்னஸ் யாரால இல்லை? பீஸ்ட்டுக்கு பிஸ்னஸ் யாரால? விஜய் சார். இந்த படத்துக்கு எத்தனை கோடி பிஸ்னஸ்னு யார் நிர்ணயம் பண்ணால், யாரை வச்சு நிர்ணயம் பண்ணுறீங்க? விஜய் சார். அப்போ அந்த சம்பளம் அந்த அதன் சரியான கணிசமான லாபத்தை அவங்க அடைய நினைக்கல, என்ன தப்பு? நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது 10 கோடிக்கு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த 10 கோடி படத்துக்கு வந்து 30 கோடியோ 40 கோடியோ 50 கோடியோ பிஸ்னஸ்ஸாக வர்றது யாராட்டும் அந்த படத்தோட ஹீரோவில். அப்படி அந்த ஹீரோ அதுக்கான கணிசமான லாபத்தை தன்னுடைய பங்கை எதிர்பார்க்கக்கூடாது. உடனே அவங்க பேசிக்கணும், லாபத்தில் பங்குன்னு பேசிக்கலாம். அது இப்போ உங்களுக்கு கேஜிஎஃப் செகண்டை நான் கேள்விப்பட்டேன், அவர் லாபத்தில் பங்கு தான் ஒர்க் பண்ணாராம். அப்போ இன்றைய லாபத்தில் அவருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்கள்? பெரிய அமௌண்ட்டு தான். ஆ, ஆனால் நியாயமாக அந்த படம் அறிக்கையில் சம்பளம் பேசியிருந்தாங்க, அவருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? கிட்டத்தட்ட வெற்றியில் அந்த ஹீரோவுக்கு பங்கு இருக்கும் பொழுது, பிஸ்னஸில் பங்கு இருக்கும் பொழுது அதற்கான ஒரு பயனை அவங்க அடைய வரும்போது தப்பு இல்லை. அது நிறைய பட்டத்து ப்ரொடியூசர்ஸ்லாம் அந்த வர்த்தக நான் அவங்களுடைய வர்த்தக அறிவை வச்சு பேசிக்கிற மொழியே இது சம்பளம் ஒரு பிரச்சனையாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து இங்கே தான் கம்பேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கடைசியாக வந்து ராதேஷ்யாம் கூட சரியாக போகாத நேரத்தில் பிரபாஸ் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சம்பளத்துலேருந்து பாதி பங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் இண்டஸ்ட்ரியில் இது ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நான் நான் முந்தாள் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்பொழுது என் கூட இந்த தனஞ்சயன் தெரியும் இல்லையா, அவர் பெரிய சினிமா நிறைய நடிகர்கள் அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அதிலே சொன்னார் அவர். ஓகே, நமக்கு தெரியலை, வெளிப்படுத்தப்படலை. ஆனால் எனக்கு ரஜினி சார் வரைக்கும் கொடுத்து நானே கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த ப்ரொடியூசருக்கு அந்த டைரக்டருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்திருக்கு. சில நடிகர்கள் படமே கொடுத்துருக்காங்க. அஜித் எனக்கு தெரிஞ்சு சரியாக விவாகம் அந்த படம் வச்சு விவேகம் சரியாக போவாங்க இல்லை, விசுவாசம் அங்கேயும் பண்ணார், படமே கொடுத்தாரு. அதனால் இதெல்லாம் பொது சிந்தனை. ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் சினிமா தமிழாக இருக்கட்டும் தெலுங்கு அந்த கன்னடம் எல்லாத்துலேயுமே அந்த நடிகரும் அந்த தயாரிப்பு சம்மந்தப்பட்ட சென்சிபிள் வர்றது தானே ஒழிய இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. இந்த தெலுங்குலன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹீரோஸ் விட்டுற மாட்டாங்க. ஹாலிவுட்டில் கூட அப்படி தான், கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் வர்றதாங்க. இது ஏன் இன்னும் விவாதமாகுதுன்னா அருண் பண்ணியன் சார் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்கிறாருங்க சார், இந்த மாதிரி அட்வான்ஸே வந்து அவங்க ஃபுல் அமௌண்ட்டாக வாங்கிக்கிறாங்க இப்போ இருக்க டாப் ஹீரோஸ். அதில் வந்து 100%னா 90% அவங்களோட சேலரியாக போயிடுது, மீதி இருக்க 10% வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அவருக்கு சினிமா எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் அனுபவம் சார். அவருக்கு ஏதோ அனுபவங்கள் தான் சொல்லியிருக்கணும்.
அவர் ஐங்கரனுடைய இதாக இருந்து பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அஜித்தை வச்சு படம் பண்ணியிருக்காரு, விஜயை வச்சும் படம் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க என்ன சம்பளம் வாங்கினு என்ன கொடுத்தா அவர் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அவர் தான் அதை சொல்லணும். ஆனால் ஏன் நீங்கள் கொடுத்தீங்க 90% சம்பளத்தை கொடுத்து அவங்கள ஏன் கூப்பிட்டீங்க? இங்கே வந்து பொதுவெளியில் வருத்தப்பட முடிஞ்சவங்க இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு அதிகம் வேணான்னு வந்திருக்கலாம், இல்லை குறைச்சி பேசிக்கலாம் இல்லையா? கொடுத்தவங்களையும் பேசினா எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இப்போ பீஸ்டோட ஃபார்முலா நீங்கள் கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா பீஸ்டோட அந்த அது ஒரு அழகான ஒரு காமெடி கலந்த ஒரு கதை. நெல்சனுடைய ஏற்கனவே அந்த இரண்டு படங்களும் போன்ற படம் தான் அதுவும் கூட. கோலமாவில் ஒரு போதை கடத்தல் டீம் இருக்கும், இதில் டாக்டரில் வந்து குழந்தை கடத்தல் இருக்கும், இதில் ஒரு ஐஜாக். அந்த டீம் யார் ஃபேஸ் பண்ணால் ஒரு மத்தியதர குடும்பத்தை சேர்ந்த டீம் பர்சன்ஸ் இருப்பாங்க. காமெடி இன்னோசன்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். இதுக்கு மேட்சாக அந்த டீம் அந்த டெரர் டீமும் கூட காமெடியாக தான் இருக்கும். அந்த இதில் டாக்டரில் முன்னாடி கோலமாவுக்கு இல்லாத வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலில் தான் அந்த இவர் இருப்பார், காமெடினு இருப்பார். அது அந்த அங்கே எங்கேயோ சீரியஸ் கிடச்சிச்சு. ஆனால் அதில் நம்ம பார்த்தது திருப்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு படமாக அது நிச்சயமாக வஞ்சிருக்கும். இன்னொரு டாக்டர் மாதிரி குளமாகவும் ஓடி இருக்கும். இதில் விஜய் சார் இல்லாமல் இருந்தால், ஏன்னா அவருடைய ரேஞ்ச் வேறு. அவர் 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 யார் அடிக்கிறாருங்கிறது, அது எப்போ எந்த ஒரு கேங்கை ஜெயிக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அங்கே எப்படி ஒரு டெரரிஸ் டெப்த் இல்லாத ஒரு ஸ்டோரி, அதில் இவர் வச்சுட்டு பிடிவி கணேசனை வச்சுட்டு காமெடி பண்ணால் அவங்க இதை எதிர்பார்த்து வரல. பீஸ்ட்டுங்கிற வார்த்தையில் இருந்த அந்த அந்த லோ அந்த டிசைனில் இருந்த ஷார்ப்னஸ் படத்தில் இருக்கணும். கண்டிப்பாக சார். அண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்குறப்போ ஒரு சக்ஸஸ்னால் விஜய் சாரை கொண்டாடுறாங்க, ஆனால் அந்த படம் ஃபெயிலியர் அப்படின்னா நெல்சன் அந்த டிரெக்டர் தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய ட்ரால்ஸ் வந்து நெல்சன் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இல்லை நெல்சன் இல்லை, காலகாலமாகவே படம் ஓடலன்னா டைரக்டர் சொல்கிறது தான் பழக்கம் இங்கே. அந்த அனுபவங்கள் எனக்கெல்லாம் கூட இருந்திருக்கு. படம் ஓடுனா வந்து எல்லாருக்கும் அதில் பங்களிப்பு இருக்கும், ஓடலாம் இருக்கேன். ஏன்னா டைரக்டர் ஒரு டிசைனிங் அத்தாரிட்டி. அது எப்படி விஜய் நடிப்பாருங்கிறது ஒன்று, இதில் எவ்வளோ நடிக்கணும் டைரக்டர் தான் பிளான் பண்ணுறாரு. இந்த கதையை எப்படி எடுக்கணுங்கிறது அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அவங்க அந்த சொல்கிறார் கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் அவருனால அது அந்த டைட்டானிக்கில் கடைசி வரைக்கும் அந்த கேப்டன் தப்பிச்சு போக மாட்டார். அது மாதிரி கேப்டன் டைரக்ட் தப்பிச்சு கூடாது, அவங்க அதை எதிர்த்தான் தீரணும். இல்லை சார், பத்திரிக்கையாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ நெல்சனோட மனநிலை என்னவாக இருக்கும் சார்? ஏன்னா மூணாவது படம் பண்ணுறாரு, இதுக்கே இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவரை வச்சு ட்ரால்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேட்டை மன்னன் ஒரு படம் ஆரம்பித்து நடந்து போயிட்டு எனக்கு ஒரே 8-9 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு கோலமாவு கோவிலை கிடச்சின்னு கேள்விப்பட்டேன். அந்த வழியை தாங்க முடிஞ்சவர் இது ஒரு வழியில் தப்பிச்சு வந்துடுவார். சூப்பர் சார், ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து ரஜினி அவர்கள் கூட படம் கம்மிட் ஆகி அந்த படமும் வந்து கைவிடப்பட்டதா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் அவர் பதிலடி கொடுக்குற மாதிரி ட்விட்டரில் வந்து ஹேஷ்டேக் அண்ணா ஹேஷ்டேக் நம்ம தலைவர் 169 போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை? அப்படிலாம் எல்லாருமே பக்குவப்பட்டவர், கம்பெனியாகட்டும் ஹீரோவாகட்டும், அதனால் அப்படிலாம் ஒரு ரிசல்ட் வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. ஒன்றும் ஓகே, தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற்றுமொழி படங்கள் இங்கே வந்து தமிழ் சினிமாவை கைப்பற்றிடுச்சு சார். இல்லை 30-35 வருஷத்துக்கு முன்னாடி சங்கராபரணம்னு ஒரு படம் வந்து இங்கே ஒன்றுச்சு. ஓகே, எல்லா ஊர்லேயும் லடேஸ் சொல்ல போனால் கேஜிஎஃப் மாதிரி டப் பண்ணிலாம் வரல, தெலுங்குலேயும் ஒன்றுச்சு. தெலுங்குலேயே 40 இயர்ஸ் இருக்கும். அதனால் பெரிய ஹீரோலாம் கிடையாது. சங்கராபரணம் சோமயாஜிலன் ஒரு வயசானவர் அந்த கேரக்டர் சங்கரா பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க, பார்த்தா பார்க்கலாம். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு படம், ஒரு சப்ஜெக்ட், கர்நாடக சங்கீத்தை பேஸ் பண்ண ஒரு கதை, தமிழ்நாட்டு மூளை முடுக்கெல்லாம் சூப்பர் ஹிட்டான கலந்தா இது. அதில் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எல்லோரும் பார்க்க தயாரிப்பாங்க, ப்ரமோட் பண்ணுறவங்க கடைசி அதுக்கு கொஞ்சம் சேர்த்தாங்கன்னு பார்த்துருவாங்க. அதனால் இன்றைக்கி இப்போ வந்த ஒரு 3 படங்கள் வெளிமொழியில் வேற்றுமொழி இருந்த படங்கள் நல்ல படங்கள் அமைஞ்சதுனால ஓடிருக்கு. இதை வச்சுட்டு புற்றீசல் மாதிரி வரும் பாருங்க, ஓடாது. அதெல்லாம் இது உங்களுக்கு RRR ஆகட்டும், புஷ்பா ஆகட்டும், இதாகட்டும் எல்லாமே வந்து இந்த களம் பார்க்குறதுக்கு நல்லா எடுக்கப்பட்ட படம். அவங்க அது ப்ராப்பராக எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்கணும், டப்பிங்லேருந்து எல்லாம் ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக ஒரு வேற்றுமொழி தெரியாத அளவுக்கு பொறுப்பாக பண்ணப்பட்ட படங்கள். அந்த உணர்வு, அந்த படம் கொடுத்த உணர்வு எல்லாருக்கும் சர்வசேஷ அளவில் எல்லாருக்கும் புரிதலான ஒரு செய்தி தான். அதனால தான் அந்த படங்கள் ஒன்றுச்சு. இங்கே மட்டும் இல்லை, இந்திய மிரட்டிக்கிட்டு இருக்குது. நாம கூட பரவாயில்ல, ஹிந்தியில் கவலைப்படுறாங்க. எந்திரன் 2 அங்கே இருக்க பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்ட ரிலீஸ் கூட. அது இப்போ அந்த நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பாட்டில் நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் இருக்கும், சவுத் இந்தியன் இருக்கும், சைனீஸ் இருக்கும், கான்டினென்டல் இருக்கும், ஒன்று சாப்பிட்றீங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் அந்த வேலியில் வச்சு படம் பண்ண முடியாது. உங்கள் படமும் எல்லோரும் பார்க்குற மாதிரி எடுக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக சார், Kgf2 இங்கே வரவேற்பு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலையில் ஷோலேருந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீனிங் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ Kgf2 பார்த்து மக்கள் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் சார்? இல்லை நானே ரொம்ப ரசித்து பார்த்த படம்.
அதெல்லாம் சும்மா நடிக்க விடாது. ஒரு ஒரு சின்ன இது உண்டு, மேட்ரு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் லாஜிக்குப்பாங்க. ஆறு இப்போ இப்போ சுது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டீங்கன்னா அது லாஜிக் பற்றி கவலைப்படாதீங்க, அது மறந்து போயிடும். நாங்கள் அந்த லாஜிக் இல்லாமல் எடுத்துருக்கான்னு யாராவது சொன்னால் அவன் பார்த்து நம்ம ஒத்துக்க முடியாது. நீ ரசிச்சு இல்லை அப்புறம் லாஜிக் அவர் பார்த்து ஹாலிவுட்டில் எந்த படத்துக்கு இது எவ்வளோ படம் லாஜிக் விடுவார். ஒரு சர்க்கஸ் பார்த்த மாதிரி, ஒரு கண்காட்சி பார்த்த மாதிரி, ஏதோ ஒரு தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு கொடுத்தது பார்த்த மாதிரி, வானவேடிக்கையை பார்க்க மாட்டோம். அது மாதிரி ஒரு ஒரு மூணு மணி நேரம் நம்மளை கட்டி உட்கார வச்சுட்டோம் பின்னாடி போ, அந்த அந்த ராக்கி கூடவே நம்ம போடமா இல்லையா? அப்படி பண்ண படத்தை வந்து நம்ம எப்படி ஒத்துக்காமல் இருக்க முடியும்? மாதிரி நல்ல ஜாலியான படம், இன்ட்ரெஸ்டிங் படம் இது. ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுக்கான அர்த்தமாக இருந்துச்சு இந்த படம். எல்லா படத்துலேயும் நீதி நேர்மை தத்துவம்லாம் கேள்விப்பட்டிருப்பார்ல, அது பார்க்குறது வரதில்லை. உண்மையான பொழுதுபோக்கு இந்த வர்த்தகம் சார்ந்த கலை சினிமா லாப நட்டம் முக்கியம். அதே மாதிரி வெகுஜனங்களுக்கான கலை, இப்போ இன்டலெக்சுவல் மட்டும் பார்க்குற கலை இல்லை. அதனால் எளிதாகவும் புரிதலாகவும் போர் அடிக்காதவங்க பொழுதுபோக்காகவும் இருந்து இருக்காங்கிறது கலைக்கு முக்கியமான விஷயமே பொழுதுபோக்கு தான். அந்த வகையில் அது வந்து நல்ல படம் தான். கண்டிப்பாக சார். ஏன்னா இங்கே கலெக்ஷனில் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிகிட்டு இருக்க விஜய் அவர்களோட படத்தையே வந்து கேஜிஎஃப் டூ வந்து முன்னாடி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இனி தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குமா சார்? ஆமாம், நம்ம படம் போய் ஓடும். பொன்னியின் செல்வன் வரப்போகுது, இப்போ இந்த எங்கள் தலைவருடைய படம் விக்ரம் வரப்போகுது. அது என்ன பாடு என்ன பண்ண போகிறோம் யாருக்கு தெரியும்? அதே இந்த பேன் இண்டியா படங்களில் முதல்ல கொடுத்தவர் ஹேராம் காலத்துலேருந்து கொடுக்குறவர், தமிழ் இந்தியாவில் எல்லா மொழிகளிலும் ரசிகர்கள் வச்சுருக்கிற ஒரே நடிகர் அவருடைய படம் விக்ரம். அது இன்றைக்கி தமிழ் தெலுங்கு இங்கே யாருக்குமே தமிழை தாண்டி எதுவும் தெரியாத காலத்திலே அவர் ஹிந்தியில் இருந்தார், தெலுங்கில் இருந்தார், கன்னடத்தில் இருந்தார். அதனால் அவருடைய படம் வரப்போகிறது மிகப்பெரிய, அது இப்போ வந்து இந்த பேன் இண்டியா கல்ச்சர் வந்தவுடனே அவர் இன்னும் சௌரியமாக இருக்கும் எங்கள் தலைவருக்கு. அதனால் இது இன்னும் ரீச் ஆகும், ஒரு பெரிய வெற்றியை விக்ரம் கொடுக்கும். பொன்னியின் செல்வன் ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட், அது மணிஷார் முதல் பேன் இண்டியா டைரக்டர் அவர் தான், ரோஜா எடுத்தவர் அவர் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஆட்டம் ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக சார். ஆனால் ட்ரிபிள் ஆர் வந்து ஒரு 1000 கோடி, இப்போது கேஜிஎஃப் வந்து இது வரைக்குமே வந்து ஒரு 600 கோடி அப்படின்லாம் பேசினாங்க. புஷ்பாவும் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு சார். ஆனால் இங்கே இருக்கிற டாப் ஹீரோஸ் அந்த மாதிரியான கலெக்ஷனில் இன்ன வரைக்கும் தொடாத ரீசன் என்ன சார்? இல்லை அந்த படங்கள் இன்னும் பெருசாக எடுக்கிற நம்ம இப்போ உங்களுக்கு இந்த 1000 கோடி பிரச்சனை வந்ததே பாகுபலி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்தது. அந்த நோக்கமே உருவானுச்சு, நோக்கம் உருவானால் இவங்க எடுக்கிறது மாதிரி அந்த பாகுபலி எடுத்த டேரக்டர் தான் ஆர்ஆர் எடுத்தார். அந்த கேஜி ஃபஸ்ட்டு கொடுத்துச்சு, அந்த மாதிரி ரிசல்ட்டு கொடுத்துருச்சு. ஸோ செகண்டுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த கிரவுண்டு கிடச்சிச்சு அவன் அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கானது. இனி வரும் தமிழ்லேயே அந்த மாதிரி படங்கள் வருங்க, அந்த டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, புது டேரக்டர்லாம் கூட இருக்கிறாங்க நல்ல பண்ணக்கூடியவங்க. அதனால் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம இது. ஓகே சார். ஆனால் வேற்று மொழியிலேருந்து வர நடிகர் எல்லாமே இந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் அவ்வளோ காமா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நடிகர்கள் வந்து முக்கியமாக டாப் ஹீரோஸ் எதுலேயுமே வந்து அவங்களோட பங்கேற்பு இல்லாமல் சூழ்நிலை தான் அவங்களை வரவழைச்சிச்சு. அவங்க ஆரம்பத்தில் அப்படி வந்துட்டுருக்கல, சொல்லப்போனால் கேஜிஎஃப் அந்த பாகுபலி படங்கள் அது நிச்சயமாக எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின் அது ஒரு புது இதாக எடுத்தாங்க. ஆனால் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே எம்ஜிஆரே வந்து சரோஜாவெலாம் கூட்டிக்கிட்டு தேட்டர் தேட்டராக போயிருக்காரு, கணவன் அந்த மாதிரி படங்கள் வந்து இந்த காலத்தில் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த டீம் அப்படியே போகும். அப்போ இந்த சமூக வலைதளம் கிடையாது, இதெல்லாம் இந்த சேனல்ஸ்லாம் கிடையாது இல்லையா? என்ன பண்ணால் அந்த தேட்டர் ரிலீஸ் தேட்டருக்கு போய் ஆஜராவாங்க. ஈவன் பாரதிராஜாவுடைய கிழக்கே போகிற படத்துக்கு அந்த படம் டீம் தமிழ்நாடே சுற்றுனுச்சு, பாஞ்சாலி பரஞ்சோதின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரசிகர்களை போய் பார்த்து உற்சாகப்படுத்தி விளம்பரப்படுத்துறது இங்கே இருந்தது தான். இடையில ஏதோ தேவைப்படலை கூட விட்டுட்டாங்க, இனி வரும் இனி வரும். ஓகே சார். அதை தொடர்ந்து நீங்கள் இந்த ரெண்டு கம்பேருமே பயங்கரமாக நிறைய விமர்சனமும் சரி நிறைய இருக்கான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாமே திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் ஒரு அபூர்வமான செய்தியும் வருது. என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா கபாலிக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக கலக்கிட்டுருக்கு. ஸோ விக்ரம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ட்ரெயின்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? இந்தியா முழுக்க ஒரு ஒரு தரை வழியாக போகிறது இல்லையா, அது இப்போ ஒரு ஊர் விட்டு ஊர் போய் பொட்டல் காட்டில் கூட போகும். அது நான் அன்றைக்கி அந்த ட்ரெயின் 4 ஸ்டேட்டுக்கு போகிற ட்ரெயின் அந்த ட்ரெயின் அந்த ஊட்டி இருக்குது. ஸோ அது அந்த வந்துட்டோங்கிற ரீச் பண்ணுறதுக்கான ஒரு புது விதம் வந்து இப்போ கேட்குற முடியாது, கேட்க வைக்கிறாங்கல்ல, அதுதான் அதுதான் முக்கியம். இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது முக்கியம். இந்த இப்போ டிஸ்பிளே அதாவது நம்ம கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு கலைக்கு ரொம்ப வேல்யூ ஆயிடுச்சு. ஹோட்டல்ஸுக்கே போனால் கூட எடுத்து வச்சா சாப்பிட்டோம்னு இல்லை, அதை கொடுக்குற விதம் சர்வீஸு அது ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த படத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அது ஒரு உலக காலமாகிடுது. இப்போ உங்களுக்கு இப்போ கேஜிஎஃப் ஆர்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வரதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஒரு ஃபங்க்ஷனையோ அந்த விளம்பரத்தையும் பண்ணிட்டு போகல, அடுத்த நிமிஷம் யூடியூப் சேனலுக்குள்ளே போயிடுது, எல்லாரும் அதை பற்றி இதை எழுதிடுறாங்க.
திறந்தீங்கன்னா 100 விளம்பரம். அதை பற்றி பார்க்குறவங்க அப்படி விளம்பரத்துக்கான ஒரு வழி கிடச்சிருக்கு, கொண்டு போய் சேர்க்க முடியுது. இப்படி கொண்டு போய் சேர்க்கல, அந்த படம் மட்டும் நல்லா இருந்தால் அது என்ன ரெவன்யூ கொடுக்குறத இப்போ நம்ம கேஜிஎஃப் எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். இல்லை மீண்டும் வந்து ரஜினி விசஸ் கமல் ரசிகர்களுக்கு வந்து இன்னும் ஆர்வமாக இருக்கிற மாதிரி, அவர் ஃப்ளைட்டில் விளம்பரம் பண்ணாங்க, எங்கள் கமல் சார் அவர்கள் வந்து ட்ரெயினில் விளம்பரம் பண்ணாங்கன்னு சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி டாக்கும் போயிட்டுருக்கு. இல்லை அவங்க அவங்களுக்கு தோணியிருக்கு ஃப்ளைட்டில் பண்ணலான்னு, அதை தலைப்பு தானே சார் ஒன்று இவங்களுக்கு இது தோணியிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான விளம்பரங்கள் இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம பேசிகிட்ருக்கிறதுக்கு அது ஒரு காரணமானது, June 3rd வர போகிற படம், இதுலேருந்து உங்களுக்கு அது தொடர்ச்சியாக ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்பாங்க, இது பண்ணாங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து அதோடைய மாஸ்டர் சாங் வந்து இந்தியா முழுக்க தாண்டி கூட வாத்தி கம்மிங் ஹிட் ஆச்சு. அந்த மூமெண்ட்ஸ்லாம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுடைய பல்ஸ் செஞ்ச ஒரு டைரக்டராக இருக்கார். இவர் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஸ்டாண்டர்டாக நடிக்கக்கூடியவர் கமல் சார். இவங்க ரெண்டு பேரும் சேரும்பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டேன், பிரமாதமாக அந்த படம் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இந்த நீங்கள் சொன்ன இதுக்கெல்லாம் அது பதிலாக இருக்கலாம், தமிழ் சினிமாவுக்கான உற்சாகத்தையும் புதிய ரத்தத்தையும் அது பாய்ச்சும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இன்னொரு கேள்வியும் இருக்குது சார், ரஜினி சார் அவர்கள் அண்ணாத்தை அப்படின்னு ஒரு படங்கள் பண்ணுறாங்க, அஜித் சார் வலிமைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க, பீஸ்டின் விஜய் சார் ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் எப்பவுமே வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய கமல் சார் வந்து விக்ரமாக இருக்கட்டும், அவரோட எப்படி சார் அவரோட ஒப்பீனியனே வேறு மாதிரி இருக்குங்களே. இல்லை அவர் சினிமா லவர், நம்ம இந்த சமயத்தில் இந்த வர்த்தகம் இதெல்லாம் மறந்துட்டு புதுசாக ஒன்று சொல்ல ஆசைப்படுவார். இந்த படம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக வர படங்கள்லேருந்து புதுசாக தான் இருக்கும். ஒரு ஒரு ஆக்சன் டைத்து பதில் வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கலாம். நம்ம பார்த்தோம் தெரியும், எனக்கு தெரியாது, நாங்கள் கட்சிக்காரங்க தான், அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு தெரியும் அவரை பற்றி. அவருக்கு சாதாரணம் திருப்தி அடைய மாட்டார். நல்ல ஒரு இன்றைக்கி நீங்கள் நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் படங்கள், கமர்ஷியல் படங்களை நிறைய வசூல் கொடுத்த படங்கள் அவர் படங்கள் தான். சகலகலாவல்லேருந்து அப்ரூஸ் அவர்லேருந்து சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. அப்படி மசாலாவில் ஹிட்டு கொடுத்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு மேலே வரக்கூடிய ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடிய ஒரு இடத்த கவலைப்படாமல் அடுத்தபடியாக ஒரு காமெடி படம் பண்ணுவார், ஸ்கிரிப்ட் படம் பண்ணுவார், ரிஸ்க்காக ஒரு படம் பண்ணுவார். அது ஏன்னா அவர் சினிமாவை பல விதங்களில் காட்டி இன்றைக்கி இப்போ இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் அவருக்கு ஃபேனாக இருக்காங்க. காரணம் அவர் படத்தெலாம் லேர்ன் பண்ணுங்கிறாங்க. இந்த படத்தை பண்ண லோகேஷ் கூட அவருடைய பெரிய ஃபேன் அவர். அது இது அதாவது சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ்மாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாருக்கும் பெரிய ஆள் அவர். அதனால் அவர்கிட்டருந்து எதுவும் புதுசாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக சார். ஆனால் இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள், கமல் சாரோட வந்து யாராவது டைரக்ட் பண்ணாங்கன்னா அவரோட தலையீடு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே சார், அது உண்மை இல்லை? இல்லை, அது எம்ஜிஆரும் கமல் சாருக்கு ஒரு விசேஷம். அவர் நடிகர் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பெரிய டெக்னீஷியன்ஸ். அவர் கேமரா தெரியும், ஆங்கிள் தெரியும், லைட்டிங் கூட தெரியும், எடிட்டிங் தெரியும். ஸோ ஒரு இல்லை ஷார்ட்டுடைய எவ்வளோ சஸ்டெயின் பண்ண என்ன மாதிரி எடுத்தால் பெட்டராக இருக்கும், நல்ல கிரியேட்டர்ஸ். ஸோ கிரியேட்டர்ஸை வேலை வாங்கணும்னா கிரியேட்டரை வேலை வாங்கினா மிகப்பெரிய கிரியேட்டராக இருக்கணும். அப்படிப்பட்ட கிரியேட்டர் இவங்க சொன்னதை கெட்டு அடிச்சுட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கை எடுக்கிறது. ஏன்னா அவங்க ஆரம்பிக்கையில் வேணால் ஒரு படமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க படமாக இருக்கும், எம்ஜிஆர் படம் கமல் படம் ஆயிரும். அப்போ அந்த படத்துக்கு கேட்குறீங்கள, பீஸ்ட்டுக்கு விஜய் சார் கேட்குறீங்கள. ஸோ அந்த படத்துக்கு அவர் ஜவாப்தாரியாக இல்லை, எல்லாத்தையும் பற்றி ஒரு கவலை இருக்கும், கொஞ்சம் செய்வாங்க. அந்த சைடு வீக்காக தான் உள்ளே போவாங்க, இல்லாட்டி நல்லா செஞ்சால் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா பெட்டராக வர்றதான் பண்ணுறாங்க. அப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு சார், முழுக்க முழுக்க இது ஏன் படம் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி யங் டிரெக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஹீரோஸ் கூட தான் படம் பண்ணணும்னு விரும்புகிறாங்களா சார்? அது நல்ல விஷயந்தான். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது வெளில கொண்டு வரதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய டாய்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும், எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஆனால் அங்கேயும் நல்ல விஷயங்கள் தான் வாங்கிக்கிறது தப்பு இல்லை. நிறைய படங்கள் அது மாதிரி மோல்ட் ஆயிருக்கு. எம்ஜிஆர் படத்துலாம் பாடல்கள்லாம் அவருக்கு தெரியாமல் வராதுமாங்க, நல்ல படம் தானே வந்திருக்கு, நிறைய ஹெல்ப்பாக தானே வந்திருக்கு. ஒன்று இருக்கணும், இது என்ன கதை, இது எதன் மேல் பண்ணியிருக்கோம், இது என்ன டைப்பு, இதை விட்டு விலகாமல் பார்த்துக்கணும் டைரக்டர். புதுசாக நம்ம 25 எல்லாம் செய்கிறது எல்லாம் ஏன் இவ்வளோ டெக்னீஷியன் இருக்காங்க, அவங்கெல்லாம் புதுசு புதுசாக அதில் ஏதோ பண்ணுவாங்க, அதில் இந்த கதை தாங்குமா, இந்த கதைக்கு வேணுமான்னு நம்ம முடிவு பண்ண அந்த இடத்துல கிளியர் நாலேஜ் டைரக்டருக்கு இருந்துச்சுன்னா எதுவும் ஒன்று. கண்டிப்பாக சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். விக்ரமில் வந்து ஒரு சீன் அந்த நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய கட்சிக்காரங்களாம் உள்ள வர மாதிரி இருந்துச்சு. படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கண்ட்ரவர்ஷியலாக மாறுமா? இல்லை, அது புதுசாக அது ரொம்ப ரகசியமாக செய்கிற வேலை. நம்ம ஒரு சொல்லணும், நான் கட்சியில் தான் இருக்கேன், அந்த படத்துக்கு டைரக்டராக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு ஒன்றும் தெரியாது. நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவராகிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் பண்ணுற படங்களில் சமூகம் பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்காது. அதை என்ன பண்ணிக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்க முறை உங்களுக்கு விடுப்பதான உங்களுக்கு.